வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்கள், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய பிரம்மச்சரிய பயணத்துல பல சகோதரர்கள் இப்போ 40 நாட்களை கடந்திருப்பீங்க. 40 நாட்கள் நம்ம கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த பயணத்துல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி லோடேடு ஒரு மெஷினை போலதான் நம்ம இருப்போம். ரொம்பவும் கேர்ஃபுல்லாக, ரொம்பவும் நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுவதற்கான பாதை என்னன்னு கண்டுபிடிச்சு அதற்காக நம்ம பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்குறோம். முறைப்படி அதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவாக, மிக மிக விரைவா வந்து பாத்தீங்கன்னா இதுல நீங்க ஒரு நிபுணத்துவம் அல்லது வந்து ஒரு கைவல்யம் அடைஞ்சு உங்களுடைய ஆற்றல் உங்களுக்குள்ளாக தானாகவே மடைமாறும் ஒரு பக்குவத்தை நீங்க அடைய ஆரம்பிச்சிருவீங்க. ஆச்சுங்களா? நீங்க எஃபோர்ட் போட்டு 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 தான் இந்த 48 நாளை சரி பண்ணி கொண்டு வந்திருக்கணும், கொண்டு வர வேண்டியதா இருக்கும். அடுத்தது வந்து இயல்பாகவே வந்து நம்முடைய ஆற்றல் வந்து நமக்கு சாதகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஆரம்பத்துல வந்து புதுசா வாங்கிட்டு வர ஒரு காளை மாடு சண்டித்தனம் பண்ணும், நம்ம சொன்ன மாதிரி நடந்துக்காது, அது நம்மளை புரிஞ்சுக்காது, நம்ம அதை புரிஞ்சுக்க மாட்டோம், ஒரு பக்கம் இழுத்தா அது ஒரு பக்கம் போகும், இதெல்லாம் தான் நடக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகியில அதுக்கு வேற வழி இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க, நமக்கும் வேற வழி இல்லாம போயிடுச்சுன்னு வைங்க, அது நம்மளை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். நம்மளுமே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து அதுக்கு தகுந்தாற் போல நேக்கு போக்க செல்றதுக்கு பயன்படுத்தி அப்புறம் அதையுமே ஒரு வாழ்க்கைக்கு பயன்படுற உயிரினமா மாத்திக்கிறோம். அந்த மாதிரிதான் மனசுக்கும் உடம்புக்கும் நடக்கிற இந்த போராட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாஸ்டரி ஸ்டேஜ் வரும். நமக்குள் நம்மளை நம்ம ஜெயிச்சு வந்தா தானுங்க நம்ம எதாவது செய்ய முடியும். வெளியில நம்மளையே நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கும்போது வெளியில நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னாலும் அதெல்லாம் ஃபேக்கு, ஃபேக்கா போயிருது. என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் வெளி உலகத்துல அது ஒண்ணும் பெருசா அதுல என்ன இருக்குன்னு தெரியல. உண்மையை சொல்லணும், எத்தனை வயசுக்குமே சாப்பிட முடியுதா இல்ல என்னதான் சாதிச்சிடறாங்க சொல்லுங்க? ஒண்ணுமே கிடையாது. தன்னைவே ஜெயிக்க முடியலன்னா மீதி வெளி உலகத்துல சாதிக்கிற எல்லா விஷயங்களுமே அது ஒண்ணுமே இல்லாத விஷயம் ஆயிரும். சரிங்களா? அதனால நீங்க உங்களை ஜெயிப்பதற்கான பிரம்மச்சரிய பாதையில 40 நாள் கடந்து வந்துட்டோம், உறுதியா வாங்க. பல சகோதரர்களின் கேள்வி பதில்களையும் இன்னைக்கு கொஞ்சம் வேக வேகமா பாத்துடலாங்க. தப்பு செஞ்சு விட்டோம், குற்ற உணர்ச்சி கூட வை வருவதில்லை. 30 இயர்ஸா செல்ஃபா கொலை செஞ்சுட்டே இருந்து சுய இன்பம் பண்ணிட்டு இருந்து குற்ற உணர்ச்சி இருக்கிறேனே, குற்ற உணர்ச்சிகளால் இருக்கிறேனே, இல்லாம இருக்கிறேனேங்கிறீங்களா? அதாவது நான் தப்பு செய்ததால் கூட ரியலைசேஷன் பண்ண முடிவதில்லை. ஏன்? அதாவதுங்க ரியலைசேஷனும் பண்ணுவோம், அதுவும் உள்ள இருக்கும், ஆனா வந்து ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா நம்ம புதிதாக உயிராற்றல் உற்பத்தி ஆயிட்டு இருக்கல, நம்ம சாப்பிட்றோம், புது புது உயிரணுக்கள், ஒரு நொடியில 1200 உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. ஏஜ் ஆக அதனுடைய அளவு குறையலாம், ஆனாலும் அந்த உற்பத்தி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும்ல. அப்போ வந்து மறைதல், மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தியை மறக்கிறது தான். ஆச்சுங்களா? ஒரு உடல் எவ்வளவு க்ளோஸா இருக்கிற தாய் தந்தையர் போன்ற ரொம்ப நெருக்கமா இருக்கிற உறவுகள் இறந்தா கூட அப்படியே முதல் நாள், 2 நாள், 3, 1 வாரம், 10 நாள், 1 மாசம், 2 மாசம் போகையில் அப்படியே ரிக்கவர் ஆகி வந்துடுறோம்ல, மறைஞ்சிருது இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலுமே அது மறைஞ்சுதான் வரும். ஏன்னா அங்க புது உயிராற்றல் அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல உற்பத்தி ஆயிட்டே இருக்கிறதா காரணம். ஆச்சுங்களா? சோ அதை பயன்படுத்திக்கலாம்ல சொல்லுங்க. அதைய நெகட்டிவா பார்க்காம அதையும் பயன்படுத்திட்டு நம்முடைய வழிகளையும் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய தோல்விகளையும் மறந்துட்டு புதிதாக ஒரு வாழ்க்கை, புதிதாக நம்மோடு ஈசன் இணைந்து கொண்டே இருக்கிறார், உயிரணுக்களாக இணைந்து கொண்டே இருக்கிறார். உயிராப்போ அதை விரயம் செஞ்சிடாம அதை வைத்து கொண்டு ஒரு புதிதாக நம்முடைய வாழ்க்கையில் எடுத்துட்டு போலாமே. பழக்க தோஷத்துல போய் போய் சிக்கி திரும்பவும் போய் அந்த ஆற்றல் விரயத்துல இறங்காம உறுதியோட வரணும். அதுதான் நல்ல விஷயம் தான். எதுவுமே நம்ம வந்து வாழ்க்கையில பயன்படுத்திக்கிறோமா இல்லையாங்கிறதுலதான் இருக்கு. எல்லாமே நல்லதுதான், அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். 42வது நாள் அண்ணா, பிரம்மச்சரியம் தொடங்கி 20 நாள் வரைக்கும் நான் எனக்கு நன்மை கிடைத்தது. 20 நாள் வரைக்கும் தான் நன்மை கிடைத்தது. அதற்கு அப்புறம் எனர்ஜி குறைந்து உடம்பு வலி, மனக்குழப்பம் எல்லாம் அதிகமாக வந்தது. இப்போதும் குழம்பி போய் இருக்கிறேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை எனக்கு காலேஜ் திறக்கிறாங்க, காலேஜ் போக வேணாம்னு தோணுது, பைத்திய மனநிலையில் இருக்கு. அதனால் உங்களை நேரில் சந்திச்சு அறிவுரை கேட்கலாம்னு இருக்கேன். தயவு செஞ்சு உங்களை சந்திக்க அனுமதி கொடுங்க. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இங்க வெறும் சக்கை தானே இருக்கு, ஜூஸ் பூரா யூடியூப் சேனல் முழுக்க ஊத்தியாச்சு. வெறும் சக்கையை பார்த்து உங்களுக்கு என்ன அறிவு? யூடியூப் சேனல் நீங்க பூரா வீடியோஸும் பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற எல்லா அறிவுரைகளையும் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கிறீங்கன்னா என்னை பார்க்கணுங்கிற தேவைதான் அங்க என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க 20 நாள் வரைக்கும் வலிமை கிடைச்சுன்னா அப்புறம் பிளாட் லைன்ல இருக்கீங்க, 42 நாள் கடந்துருக்கீங்க, ஒரு பிளாட் லைன்ல இருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு வந்து இப்ப காலேஜ் திறக்கிறாங்க,
அதை போய் ஃபேஸ் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு பயம் ஆகி போச்சு, அதுக்காக வெளி உலகத்துல அங்க இங்க தேடலை பார்த்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். போங்க, உங்களோட கடமைன்னு ஆயிடுச்சு, நீங்க பார்க்கல போங்களேன், ஏற்றுக்கோங்க, வெளி உலகத்தை ஏத்துக்கோங்க. ஆச்சுங்களா, வெளி உலகத்துல இந்த விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டும்னு விதிக்கப்பட்டிருக்கிறனால நீங்க அதை போய் அதை ஃபேஸ் பண்ணணும்னு இருந்ததுன்னா போய் ஃபேஸ் பண்ணுங்க. இறைவன் உங்க கூட இருக்காருல்ல, பிரம்மச்சரியத்துல இருக்கீங்கல்ல. ஆச்சுங்களா, வேஸ்டா நீங்க அங்க இங்க அலைஞ்சு திரிஞ்சு, அது அதனால உங்களுக்கு என்ன பெருசா என்ன கிடைச்சிரும் சொல்லுங்க. அதனால நீங்க ஃபேஸ் பண்ணுங்க, முத்திரை பதித்தல் சொல்லுங்க. புரிஞ்சுதுங்களா, முத்திரை பதித்தல் சொல்லுங்க. நான் இந்த வருடம் என் கல்லூரியில் மிக மிக சிறப்பாக செயலாற்றி வெற்றிகரமான மனிதனாக வருவேன் அப்படின்னு ஒரு 100 தடவை சொல்லுங்களேன், உடம்பு மனசெல்லாம் ரெடி ஆயிரும் அதை போய் ஃபேஸ் பண்றதுக்கு. சரிங்களா, ஏன் நான் சொல்றத ஃபாலோவே பண்ண மாட்டேன், ஆனா வந்து பார்ப்போம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும், ஃபாலோ பண்ணுங்க. பிரம்மச்சரியத்தில் நினைச்சிட்டு இருக்கிற அதே சமயத்தில் அந்த ஆற்றலை உங்களுக்கு எதுக்கு வேணும்னு பயன்படுத்துங்க. நீங்க எதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்குள்ள உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற ஆற்றலை உங்களுக்கு எது தேவையோ அதுல பயன்படுத்தி அதில் போய் ஃபேஸ் பண்ணுங்க. ஆச்சுங்களா, அப்பதான் உங்களால நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா நாட்கள் விரயமாகும், அலைச்சல் வரும், அங்க எங்கேயும் சுத்திட்டு வந்தா எச்சாதான் டயர்டாகும். மனசுக்கு ஒரு 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 இனிமை வேணும்னு தானே தேடிட்டு ஓடுறோம் சொல்லுங்க. மனசு வலிமை அடையும், மனசு வலிமை அடையும். முதல் நாள் எப்பவுமே புதுசா காலேஜுக்கு போனாலும் புதுசா முதல் நாள் வேலைக்கு போனாலும் புதுசா எதுக்கு போனாலும் அந்த பதட்டம் படபடப்பு புது புது இடத்துக்குள்ள அடாப்ட் ஆகிறதுக்காக ஏற்படுற அந்த விஷயங்கள் இருக்கவே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருக்கும். அப்படியே அமைதியா போங்க. உங்களை மாதிரி 100க்கணக்கான மாணவர்கள் வரப்போறாங்கல்ல, அவங்க மட்டும் என்ன எக்ஸ்பீரியன்ஸா வருவாங்க, அவங்களும் புதுசா தான் வராங்க. அதனால நீங்க வெளி உலகத்துல இறைவனை தானே பாக்குறீங்க, எல்லாருக்குள்ளும் அந்த ஈசன் தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளேயும் அதுதானே. அப்போ நீங்க அப்படியே அமைதியா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. அது பயம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க முத்திரை பதித்தல் சொல்லி உங்கள் ஆற்றலை அதுக்கு டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். நாங்க எல்லோருமே கண்டிப்பா மீட் பண்ணுவோம். கார்த்திகை தீபம் தன்னைக்கு சொல்லியிருக்கு இல்லைங்களா, இந்த 144 சேலஞ்ச் முடிஞ்சு கார்த்திகை தீபம் கரெக்டா வருது. அப்போ இரவு முழுக்க நம்ம போய் சந்திக்கலாம், மீட் பண்ணலாம். ஆச்சுங்களா, ஸோ நம்ம சந்திக்கிறதுக்கும் ஒரு நாள் இருக்கு, அதுக்கு ரெடியா இருங்க. சரியா, அதனால இப்ப நீங்க ஃபேஸ் பண்ற விஷயத்த உறுதியா ஃபேஸ் பண்ணுங்க. சரிங்களா, வாழ்க வளமுடன். அடுத்து சகோதரர் கேட்கிறாரு, ஆனா வாட்சிங் XXX மூவிஸ் இஸ் தி நம்பர் 1 எனிமி ஃபார் பிரம்மச்சரியா. யூ கேன் ஆல்சோ டாக் அபவுட் தி ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட்சிங் பார்ன் வீடியோஸ் லைக் ஹவு யங் கேர்ள்ஸ் இன் ஜப்பான் ஆர் ரேப்டு இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா ஷூட்டிங் தி பார்ன் வீடியோஸ். வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஹவு வாட்சிங் XXX வீடியோஸ் அஃபெக்டிங் டோபோமைன் இன் அவர் பிரெயின்ஸ் லீடிங் டு ஆன்சைட்டி அண்ட் டெப்ரெஷன் எக்ஸெட்ரா. 50 பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாட்சிங் பார்ன் not watching porn, how porn fuels sex trafficking, why many foreign porn actresses commit suicide at a young age, porn is a drug to make a modern man weak and soft, Nikola Tesla, Isaac Newton followed celibacy to become famous scientist, benefits of nofap, usage of drugs by porn actresses before shooting the porn videos, watching porn is a modern day trap. I have read many news article like this in the internet. If you need, please tell me, I will gather this information. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நம்முடைய முக்கியமான நோக்கம் இது பற்றி நம்ம நிறைய இடங்களை டிஸ்கஸ் பண்ணிடுறோம். ஆச்சுங்களா, அதாவது நீங்க சொல்றது கரெக்டு தான். இந்த வெளி உலகத்தை நம்ம நேரடியாக செய்திகளெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நஞ்சம் விஷயங்கள் இல்லை. ஒரு தினத்தந்தி பேப்பர் எடுத்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே தினத்தந்தி பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல நடக்கிற கொடுமைகளையும் அதுல நடந்துட்டு இருக்கிற விஷயங்களையும் ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு கிராமத்திலயும் ஒரு ஒரு இடங்கள்லயும் நடக்கிற அட்டூழியங்களை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது அதை பத்தி பேசினா நாளே பத்தாது. ஆச்சுங்களா, அப்போ அது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய நோக்கம் வந்து அந்த நெகட்டிவான விஷயங்களை போர்ட்ராய் பண்ணி பண்ணி நம்ம தப்பு பண்றான் தப்பு தப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே பிரம்மச்சரி நோஃபேப்னு பேசும்போது அது ஒரு பக்கம் இருக்குட்டுங்க. நம்முடைய நோக்கம் வந்து பாசிட்டிவ் ஜேர்னியா இருக்கணும், ஆற்றலை வந்து டிரான்ஸ்மியூட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கான பாதையே இருக்கணும். சரிங்களா, நீங்க கேக் நீங்க போட்டிருக்கிறது எனக்கு புரியுது, அது வந்து வெகுஜன மக்களிடம் நிறைய போலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஆறு இருக்கு, அதுல படிக்கட்டுக்கெல்லாம் இருக்கு, நான் படிக்கு மேல நின்று எல்லாரையும் தூக்கணும் கை கொடுத்து கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஒளிய நானும் உள்ளுக்குள்ள போய் சேத்துக்குள்ள இறங்கி உழண்டு புரண்டு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து சொல்லணும்னு விரும்பல. ஏன்னா இந்த பக்கம் நம்ம திருமந்திரத்தையும் சிவன் கோயிலையும் தவலிங்கேஸ்வரரையும் வச்சிருக்கிறோம், இங்க ஒரு அமைதியான தவம் செய்யும் ஒரு சூழல் நிகழ்ந்துட்டு இருக்கு. இதுல ஒரு அளவுக்கு மேல நெகட்டிவா
நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போய் பேசி அதனால் வந்து எனக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்கிவிட முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த தண்ணிக்குள்ள உழன்று கொண்டே இருக்கிறவங்களுக்கு அது ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஆளா நம்ம மாறுவோமே ஒழிய, படியில நின்று தூக்கி விடுற நிலையில் இருக்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவும் வந்து அதுக்குள்ள போக வேண்டாம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் யோசிக்கிறதுனாலதான் நீங்க இப்ப எப்படி சொல்றீங்க, ஒரு ஒரு சின்ன பொண்ணு ஜப்பான்ல கேமரா முன்னாடி வந்து ஆபாச படம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன் அந்த பொண்ணு அதுதானே பண்ணுது, அது முன்னாடி வந்து ஒரு சின்ன பொண்ணை வச்சு அதை பண்றாங்க அப்படிங்கும் போது இது இதன் மூலமா இழப்பு, இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆற்றல் விரயமாகிறது ஆண்களுக்கு தான், அப்போ அது பெண்களை வந்து ஒரு இரையாக பார்த்து அவங்களையும் பலவீனப்படுத்தி விட்டுறாங்க. ஸோ இது வந்து நம்ம எந்த விதத்துல வந்து ஒரு சகோதரர்களுக்கு பிரம்மச்சரியத்தை ஊக்கப்படுத்த போகுது சொல்லுங்க. இத வந்து பதிய வைக்கிற மாதிரி எல்லாம் ஆயிரும், இது ஒரு தவறான விஷயம் தான். அதையும் நாம எடுத்துட்டு நம்மளோட இதுல ரொம்பவும் பதிய வைக்கிற மாதிரி ஆயிரும்ல. நம்ம திருமந்திரத்தை பதிய வச்சுட்டு இருக்கிறோம், சிவத்தை பதிய வச்சுட்டு இருக்கிறோம், நல்ல விஷயங்களை பதிய வச்சுட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஆனா அதனுடைய பாதிப்புகள்லாம் தெரியுது, தெரியாம இல்லை. ஒவ்வொரு முறையை நம்ம பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இதெல்லாம் தவறு, இதெல்லாம் ரொம்பவே மோசமா தான் போயிட்டு இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கதான் செய்யறோம். வெளியுலகத்தில் நடக்கிற விஷயங்கள், டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் கூட நம்ம எடுத்து மணிக்கணக்கில் பேசிட்டே இருக்கலாம். நம்முடைய நோக்கம் வந்து யூடியூப் சேனல்ல உட்காந்துட்டு பேசுறது இல்லை ஆச்சுங்களா. நம்முடைய நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணி லோட் பண்ணிட்டே இருக்கிறது இல்லை. நம்முடைய நோக்கம் நமக்குள்ள போறதுக்கான விஷயங்களை உங்களை தூண்டுவதற்கு தான் நம்முடைய நோக்கமா இருக்க ஒழிய, வெளி உலக குப்பைகளுக்குள்ள உங்களை மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு அவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்கன்னு திரும்பவும் உங்களையும் குற்ற உணர்ச்சிகள் உள்ளாக்கி என்னையும் அழுக்கு பண்ணிக்கிறதுக்கு நான் விரும்புறதில்லை ஆச்சுங்களா. ஸோ நம்ம ஓரளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பட்ட வர்த்தனமா இதுதான் நம்ம சேலஞ்சு முழுக்கவே, சேனல் முழுக்கவே பிரம்மச்சரியத்தை பத்தியே இருக்கிறதுனால ஓரளவுக்கு மேல வெளி சமுதாயத்துல நடக்கிற விஷயங்களை நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா அது இந்த காலத்துல கலிகாலத்துல நடக்கிற விஷயங்கள், கலிகாலத்துல இன்னமும் மோசமா போகும் சரிங்களா, இன்னமும் மோசமா போகும். அப்போ மாடேதான் ஆனாலும் ஒரு போக்குண்டுங்கிற மாதிரி இன்பத்தை நோக்கி மனுஷன் ஓடுற பைத்தியத்தை போல தன்னுடைய ஆற்றலை விரையும் செஞ்சுட்டு எதையோ சாதிச்சுட்டேன்ட்டு போறாங்க ஆச்சுங்களா. ஒரு சிலரு எனக்கு வந்து ஒரு ஒரு உதாரணமா சொல்றேன், ஒரு பெண் இருக்காங்கன்னா எனக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், 10 பாய் ஃப்ரெண்ட். இந்தோனேஷியால இருக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், இந்தோனேஷியால நான் பணியில் இருக்கும்போது அங்க இருக்கிற பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒவ்வொரு பெண்ணுமே ஐஸ்வர்ய ராயை விட அழகா இருப்பாங்க. ஐஸ்வர்ய ராய் நான் ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல உலக அழகிய வந்தாங்க, அதனால நான் சொல்றேன். அவ்வளவு அழகா இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமா ஒரு 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 நிறுவனத்துக்குள்ள ஒரு நம்ம ஒரு நிறுவனத்துல ஒரு குறிப்பிட்ட பொறுப்புல போய் போடுறோம், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, அங்க ஒரு 1500-2000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அங்க பெண்கள் மட்டும்தான் அதிகம், அவ்வளவு பேருமே அவ்வளவு அழகழகழகழகா இருக்காங்க ஆச்சுங்களா. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, அவ்வளவு அழகழகா இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம பணியில போய் உட்கோரும்போது நம்ம என்னத்தை பாக்குறோம், அந்த பெண்கள் நம்ம கிட்ட கேக்குறாங்க பேசுறாங்க வேலை செய்யறோம். அப்புறம் சாதாரணமாக அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவோம்ல, என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த நாட்டுல என்னென்ன கிடைக்கும், எங்கெங்க கிடைக்கும், எப்படி வாழ்றாங்க அப்படிங்கும் போது அங்க இருக்கிற பெண் வந்து அசால்ட்டா சொல்றாங்க, எனக்கு 20 பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், 20 பாய் ஃப்ரெண்டு, அதிலும் அமெரிக்க பாய் ஃப்ரெண்டு கிடைச்சா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இப்படி 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 சொல்லுது. அப்ப இதை கேட்டுட்டு எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அப்போ அது 10 வருஷத்துக்கு முன்னாடின்னு வைங்களேன், 5 இருக்கும், இவ்வளவு இப்படி ஒரு கலாச்சாரம் அந்த நாட்டுல இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா அங்க வந்து பெண்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம், ஆண்களின் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அங்க வந்து பெண்கள் வந்து நிறைய ஆண் நண்பர்கள் இருந்த பெருமையா நினைக்கிறாங்க. அப்புறம் அவங்க இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோட்டல்கள்ல ரோட்ல 7-8 மணி எல்லாம் ஆயிட்டா இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஈவன் சிங்கப்பூரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்களில் ஆயினும் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான சாதாரணமாகவே மது வந்து எப்படி இப்போ டாஸ்மாக் திறந்து வச்சா ஈஸியா கிடைக்கிறோம், அதே மாதிரி அரசாங்கங்களின் உதவியோட பெண்களெல்லாம் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ரோட்ல சுத்தறக்க ஆரம்பிச்சிடறாங்க. ரோட்ல வந்து அது ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி வந்துடுறாங்க, போயிருது சிற்றின்பத்துக்கு ஆள் கிடைச்சா போயிட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறது, இது இயல்பா நடக்குது புரிஞ்சுதுங்களா. நீங்க நம்ம கலாச்சாரத்தை கொண்டுட்டு போயிட்டு ஜப்பான் கூட ஒப்பிடுறது, ஜப்பான்ல இருக்கிற கலாச்சாரத்தை வச்சுட்டு இங்க பேசுறத பொருந்தாது, அவங்க கலாச்சாரமே வேற.
சரிங்களா? அப்போ அதனால அவங்க சாதாரணமாவே இதெல்லாம் இருக்காங்க. அதை நம்ம போர்ட்ரைட் பண்ணி நம்மளை நம்ம கீழே இறக்கிக்க கூடாது, சரிங்களா? நம்மளோட ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? நம்ம எப்பேற்பட்ட பின்புலத்திலிருந்து வந்திருக்கிறோம், எவ்வளவு முன்னோர்கள் வந்து நமக்காக எவ்வளவு விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ நம்ம அதையெல்லாம் பார்த்து நம்ம படி மேல இருந்து மற்றவர்களை தூக்கிட்டு வரணுமே ஒழிய நம்ம போயிட்டு அந்த சேத்துக்குள்ள விழுந்து உள்ளிருந்து தூக்குறேன் அப்படின்ட்டு போற வேலையை நம்ம பண்ணா நம்மளும் உள்ள சிக்கிறோம் ஆச்சுங்களா. அதனால நம்ம உள்ள போறதெல்லாம் இல்லை, உள்ள போறது இல்லை. இந்த சென்ஸ் வந்து உள்ள இருக்கிறவங்களை தூக்கி விடணுங்கிற ஆர்வம் மட்டும் ஆர்வத்தோடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. அந்த சகதிக்குள்ள உழந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கயிறை போல ஒரு கை கொடுத்து தூக்கி எடுத்துட்டு வரணும், அவங்களையும் காக்கணும். அதே சமயத்துல நம்ம வலிமையோடு அந்த படிக்கட்டுகள்ல நின்னாதானே, நானும் இடுப்புல ஒரு கைத்தை கட்டிட்டு நின்னாதானே நான் மேல தூக்க முடியும் அவங்கள ஆச்சுங்களா. அதனால இது போல சில விஷயங்களை வந்து நம்ம தவிர்க்கறதுக்கு காரணம் அதுதான் ஆச்சுங்களா. ஸோ ஆபாச எவ்வளவு கொடுமை அப்படிங்கிறத நம்ம சேனல்ல நிறைய இடங்கள்ல நம்ம பேசியிருக்கிறோம். அது வந்து ஒரு புழுக்களின் வாழ்க்கை, பன்னிக்குட்டிகளின் வாழ்க்கை. அது வந்து ரொம்ப மோசம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டு இடத்துல எல்லாம் நம்ம சொல்லலை, நிறையா பேசியிருக்கோம். நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்க, உங்களுக்கே நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். வாழ்க வளமுடன். அப்புறம் நம்ம சகோதரர்கள் வந்து சில சகோதரர்கள் வந்து இந்த மொழி எல்லாம் நான் எனக்கு தெரியும் அப்படின்லாம் போட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில், அனைவருக்கும் நன்றி. நான் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அறிவிக்க போகிறேன், அது எனக்கே சர்ப்ரைஸ் தான். அது எதிர்காலத்தில் அது அறிவிக்கும் போது நீங்கள் பாருங்க. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலியுகத்தை பற்றி வீடியோ சொல்லுங்கண்ணா. வாழ்க வளமுடன். கலியுகம் அப்படிங்கிறது வந்து எப்போ துவங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து மகாபாரத யுத்தத்தில் தர்மம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஆச்சுங்களா. தர்மம் ஜெயிச்சிருச்சு, நம்ம மகாபாரத யுத்தத்தில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் அதான் சொன்னார், இனி கலிகாலம் விரைவில் தொடங்க போகுது. எப்போ? மகாபாரத காலத்திலேயே கலிகாலம் தொடங்க போகுதுன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்போ அந்த கலிகாலம் எது மூலமா துவங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல அப்படின்னு வந்துருச்சு, தங்கத்து மூலமா வருது அப்படின்ட்டாங்க. தங்கத்துல துவங்கிய கலிகாலம், அப்பவே துரியோதனன் மாதிரி கலிகாலம் இல்லாதப்பவே துரியோதனன் மாதிரி மோசமான ஆளுகள்லாம் இருந்தாங்க. இப்போ தங்கத்துல துவங்கினது, தங்கத்தை தூக்கி வீ, தங்கமெல்லாம் பத்தாது அப்படின்ட்டு வெறும் காகிதம், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ல அடிக்கிற அந்த காகிதத்துக்கு ஒரு மதிப்பை கொடுத்து, அந்த காகிதத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க எவ்வளவு வேண்டுமானாலும் அச்சடிச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, நீங்க வச்சிருக்கும் பணத்தின் மதிப்பு வருஷ வருஷம் குறைஞ்சிட்டே போகும், இன்ஃபிளேஷன் எச்சாயிட்டே போகும், நிம்மதியா இருக்கவே முடியாது. இப்ப எப்படி வந்துருச்சு பாருங்க, நிம்மதியா இருக்கவே முடியாது. அந்த உலக சூழ்நிலை மாறி 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 தங்கத்துல தொடங்கின கலிகாலம் போயிட்டே இருக்கு. கலிகாலம்ங்கிறது அழிவுக்கு வர்ற காலம், இன்னமும் அழிவுங்கிற விஷயம் சமுதாயத்துல மனிதன் பிரம்மச்சரியத்தை மறந்து விட்ட காரணத்தினால மனித இனம் மிருக இனத்தை போல வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஆச்சுங்களா. மனித இனம் மிருகத்தை போல வாழ ஆரம்பிச்சாச்சு. இதுக்கு மேல வந்து நீ ஒரு புதிதா வந்து இதுக்கு கீழே மனித இனம் போகிறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இன்னமும் அடுத்தடுத்த எதிர்காலங்கள்லாம் வர 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 இன்னும் இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் உச்சம் போக 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 இன்னமும் வேலை வாய்ப்புகள் எல்லாம் சுத்தமா டவுன் ஆயிரும். ரொம்ப இந்த இப்ப படிச்சுட்டு இருக்கிற பள்ளி கல்லூரி எஜுகேஷன் எல்லாமே எதுக்குமே பயன்படாது அப்படிங்கிற அளவுல ஜீரோல வந்து நிற்கும், ரொம்ப மோசமா தான் போகும் ஆச்சுங்களா. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கிட்ட இருக்கிற ஒரே துணை நம்முடைய உயிராற்றலை காப்பாத்தி பிரம்மச்சரியத்துல நிலைக்கிறதா துணையே ஆச்சுங்களா. அப்போ நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு இருக்கும் போது உங்களுடைய 2-3 வருஷத்துக்கு கழிச்சு நடக்க போற விஷயத்துக்கான செயல்பாடுகள் உங்களுக்கே தெரியாம 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே நடக்க ஆரம்பிச்சிருக்கும். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் இன்னும் 10 வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயங்களுக்கான துவக்கத்துக்கு ஆரம்பமா நடந்துட்டு இருக்கும். இப்ப நீங்க தெரிஞ்சோ தெரியாமையோ செய்யற விஷயங்கள் இன்னமும் 50 வருஷம் கழிச்சு நடக்க போற ஏதோ ஒரு விஷயத்துக்கு வித்தா இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிரம்மச்சரியத்தில் இருக்கிறது போது நம்ம உடம்பையும் நம்ம வாய் வைத்த மட்டும் பாக்குறோம், நம்ம சுயநலத்தை பாக்குறோம். ஆனா இறைவனை நம்ம காத்துட்டு இருக்கும் போது அவன் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அடிக்கும் தலைக்கும் அந்த சராசரத்திற்குமே முதல்வனா இருக்கிறதுனால, அவனுக்கு காலங்கள் கடந்த சக்தி இருக்கிறதுனால நம்ம செய்யற எல்லா விஷயங்களும் முக்காலத்துக்கும் தொடர்பு படுத்தி முக்காலத்தையும் மாத்தி கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்போ கலிகாலத்தின் மோசமா இருக்கிற இந்த சூழ்நிலையில அதான் திருமூலர் அப்பதான் சொல்லுவாரு, அதான் 2 வகையான பானை இருக்கு, ஒன்னு சுட்ட பானை இன்னொன்னு சுடாத பானை. சுட்ட பானை வந்து பாத்தீங்கன்னா
நல்ல குடம்போட்டு எடுத்த பானை, தவத்துல சுட்ட பானை, அந்த பானை வந்து எத்தனை மழை வந்தாலும் கரைய போறதில்ல, அப்படியே இருக்கும். ஆனா அந்த தவத்துல சுடாத பானைகள் மழை வரும்போது கரைஞ்சிட்டு போயிரும். இதே மாதிரியே எண்ணிறந்த மனிதர்கள் இறந்துட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு திருமூரலரே சொல்லியிருக்காரு. ஸோ அவர் சொன்னது இல்லை, அவரே கலிகாலத்துக்கு அப்புறம் வந்துதானே இதெல்லாமே நிறைய வந்திருக்குது. சித்தர்பாடல்கள் கூட பெரும்பாலும் எல்லாம் கலிகாலத்துக்கு அப்புறம் தானே, கலிகாலம் துவங்கிய பிறகு தானே. மகாபாரதம் 5000 வருஷம் அப்படின்னா திருமந்திரம் எல்லாம் ஒரு தெரியல நமக்கு, அந்த காலமா அதுக்கு முன்னத்த காலமா இல்லை அதுக்கு அடுத்த காலமானு தெரியல. பட் ஸ்டில் வந்து அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலிகாலத்துல கலிகாலம் துவங்கிய பிறகு கூட நம்ம தவத்தில் இருக்கும்போது வலிமையடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிரம்மச்சரியத்தில் நம்ம வலிமை அடைஞ்சா மட்டும்தான், நீங்கள் எந்த தவம் பண்ணுங்க எது வேணாலும் பண்ணுங்க, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா கலிகாலத்தையும் கடந்து வாழ முடியும். ஊழியை கடந்து வாழ்வீரே அப்படின்னு திருமூலரே சொல்லியிருக்காரு. கொண்ட விரதம் குறையா மற்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு மண்டல மூன்றினில் மகிழ்ந்துடல் ஒத்திடும் பிண்டமும் ஊழி பிரியாதிருக்குமே. ஊழி காலம் பிரியாமல் இருக்கும், உடல் பெரிய பாதிப்படையாமல் இருக்கும். எப்போ 3 மண்டலமாயினும் பிரம்மச்சரியத்தில், இப்போ நம்ம 144 நாள் சேலஞ்சில் பண்ணுறோம் இல்லைங்களா, 3 மண்டலமாயினும் பிரம்மச்சரியத்தில் கொண்ட விரதம் குறையாம என்றால் தண்டுடன் ஓடி தலை பெய்த யோகிக்கு விந்துஜெயம் பயிற்சியை ஆற்றல் குறையாமல் செஞ்சுட்டே வந்து இப்படி இருக்கும்போது நமக்கு வந்து மண்டலம் 3 மண்டலத்துக்குள்ளே உடம்பு ஸ்டெபிலைஸ் ஆயிரும். நீங்கள் வெளி உலகத்தில் கலியுகம் அப்படி நெகட்டிவாக நடக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்ல சொல்கிறீங்க, பட் நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் சாதாரணமாக மாறி அது இயல்பாக போயிடுச்சு அப்படிங்கிறதுனால அது நீங்கள் அனுதினமும் பார்த்துட்டு இருக்கிறதா, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்கள் ஆற்றலை விரயம் செய்ய வேண்டாம். நீங்கள் நமக்குள்ளே நிலைப்பதற்கான பாதையை பாருங்கள், அதுதான் தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி. சரிங்களா, வெளி உலகத்தில் அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்கன்னா அவங்க எல்லோருமே இடுப்பில் சுற்றிட்டு இருக்கிறாளுங்க. ஆற்றலை இடுப்பில் வச்சுட்டே சுற்றிட்டு இருக்கிறவங்க என்ன வேணாலும் அப்படி அதுக்கு தகுந்த வேலைகளையும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்ம அதுவே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளும் அப்புறம் அங்கே தானே போகணும் சொல்லுங்க. அதனால கலிகாலங்கிற போக்கு அப்படிங்கிறது வந்து சிவத்தினால் மட்டும்தான் நிலைப்படுத்த முடியும், பிரம்மச்சரியத்தில் நிலைச்சா மட்டும்தான் அதை தாண்டி வர முடியும். பிரம்மச்சரியத்திலையும் ஒழுக்கத்திலையும் நிலைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய தேவைகளே நமக்கு இல்லையில சொல்லுங்க. எந்த தேவைக்காக நம்ம செயல்கள் செய்கிறோம், நமக்கு ஏதாவது தேவை இருந்து செய்கிறோமா? ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழணும் வாழ்கிறோம் அவ்வளோதான் சரிங்களா. இவ்வளோ உணவு தான் போதும்னு நமக்கு தெரியும், அதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் நாட்கள் போக போக போக. அப்போது நமக்கு என்ன தேவை பெருசாக வந்துடும். அதனால கலிகாலம் அப்படிங்கிறது, ஊழிக்காலம் அப்படிங்கிறது வெளி உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். அவர்கள் செஞ்ச வினைகளுக்கு தகுந்த தண்டனைகளும் வந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம ரொம்ப ஒரி பண்ண வேண்டியது இல்லைங்க. வாழ்க வளமுடன். ஊழிக்காலம் கலிகாலத்தை பற்றி நிறையா பேசியிருக்கோம் பல வீடியோவில், அதை எடுத்து பாருங்க. ஏன்னா அதெல்லாம் நம்ம அந்த எஃபெக்ட் ஆகி பேசும்போது நல்லா பேசியிருக்கோம் ஆச்சுங்களா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பின்னோக்கி போய் பாருங்க பழைய வீடியோஸில். வாழ்க வளமுடன். பிரம்மச்சரியம் உண்மை, ஆனால் கடவுள் நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் நான் பல்கட்ட மனிதர்கள் நல்ல வாழ்வதில்லை பார்த்திருக்கிறேன். பல கெட்ட மனிதர்களை பார்த்திருக்கிறேன் இருக்கேன். இருந்தாலும் நான் நல்வழியில் நடப்பேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. பிரம்மச்சரியம் உண்மை அப்படிங்கும் போதே, ஆனால் கடவுளை நம்பவில்லை அப்படிங்கிறீங்கள. கடவுளை நீங்கள் நம்பலை அப்படின்னா வெளி உலகத்தில் இருக்கிற அந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் நம்பலை. ஆனால் ஒன்று நீங்கள் நம்புறீங்க, உங்களை நீங்கள் நம்புறீங்க, அதனால வெளி உலகத்தில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் நம்பலை. வெளி உலகத்தில் கடவுள்னு ப்ரோட்ரை பண்ணி சொல்கிற விஷயங்களை நீங்கள் நம்பலை. ஏன் அந்த நம்பாமல் இருக்கீங்கன்னா உங்களை நீங்கள் நம்புறீங்க. கடவுள்னா என்னன்னா உங்களை நீங்கள் நம்புங்கிறது தான் சரியா. ஆன்மீகமே கடந்து உள்ளவோ அப்படிங்கிறத, கடந்து உள்ளவோங்கிறத கடவுளாக இருக்கிறதுனால நீங்க எப்போ வெளி உலக போலி விஷயங்கள் அது கடவுளான கடவுளை காட்டும் விஷயங்களா இருந்தா கூட நம்பிக்கை இல்லை நான். அப்ப உங்களை நீங்க நம்புறீங்க அப்படின்னா, நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாங்கிறது உண்மையா இருக்கிறதுனால, நீங்களே இறைவனாகவும் இருக்கிறதுனால வெளியில போய் நம்பருக்கு என்ன இருக்கு, எதை நம்புன்னு இருக்குது. ஆகவே ஃப்ரீயா விடுங்க, அந்த குழப்பமெல்லாம் வேண்டியதில்ல. நீங்க பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு வாங்க, உங்களுக்குள்ள நிலைச்சிட்டு வாங்க, கடந்து உள்ள போங்க, அதுவே கடவுள் தான் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். தீவிர சாதகர்கள் வாழ்நாள் முழுவதும் ஒரு துளி விந்து கூட விடக்கூடாதாம். அனைத்து தவ தியான பயிற்சிகளும் விந்து சக்தியே ஆதாரமாம். கீழ்நிலை சக்கர ஆதிக்கம் உள்ளவர்களுக்கு காமம் அதிகமாக தோன்றும். மேல்நிலை சக்கரம் உணர்வால் இதை சரி செய்யலாமாம். நான் படித்தவரை அனைத்து யோகி ஞானிகளின் கருத்துக்கள் இதுவே. கடினம், இது போல கம்யூனிட்டியாக முயன்றால் மட்டுமே சுலபமாக கடந்து விடலாம். வாழ்க வளமுடன். உண்மைதான் சகோதரரே,
ரொம்ப ரொம்ப உண்மையான விஷயம் தான். அதனாலதான் வந்து இப்ப நம்மளே பாருங்களேன், ஒரு வீடியோ போடும்போது கூட இத்தனை சகோதரர்களின் கருத்துக்களை சேர்த்து வச்சு நம்ம பேசும்போது தான் அது கண்டினியூவா பேசி பேச முடியும். கம்யூனிட்டியே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் குருகுலங்கள் ஏன் வந்து அது அதுக்காக ஒரு கம்யூனிட்டி உருவாக்கிட்டு சமுதாயத்திலிருந்து பிரிஞ்சு போய் தான் தன்னை வலிமைப்படுத்திட்டாங்க ஆண்களுக்கு, ஆச்சுங்களா. அதனால அதுக்காக நம்மளும் ஆன்லைன்ல ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், விரைவில் நம்ம அறிவிக்க போறோம். உண்மையான ஆற்றல் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள நிலைக்கிறது தான், ஆற்றல் விரையும் செய்யாம இருக்கிறது அப்படிங்கிறது எல்லா குருமார்களும் சொன்ன விஷயம் தான். எல்லா குருமார்கள் சொன்ன விஷயத்தையும் மொத்தமா புறக்கணிச்சுட்டு இப்போ இருக்கிற ஒரு கல்வி மற்றும் பல்வேறு விஷயங்கள் வெளி உலக விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து அதுதான் கலிகாலம் அப்படின்னு முன்னாடி சகோதரர் கேட்ட கேள்விக்கான பதிலாக இதுதான் கலிகாலமா போயிட்டு இருக்குது. நம்ம வந்து கம்யூனிட்டியை மேலும் வலிமைப்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் நான் தொடர்ந்து இணைஞ்சிட்டு இருக்கேன். அதே சமயத்துல பல்வேறு மொழிகளில் இருக்கும் சகோதரர்களையும் நம்மோடு இணைச்சிட்டு நம்ம பயணிக்க போறோம். அதுக்கான இறைவன் அருள் புரியணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நாள் 40. ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், போதை பழக்கத்திலிருந்து வெளியே வர ஏதாவது சொல்லுங்க. இன்னைக்கு பல பேர் போதைக்கு அடிமை, இதுல இருந்தும் உங்களால அனைவரையும் வெளியே கொண்டு வர முடியும். உங்களை போல் ஊருக்கு ஒருத்தர் இருந்தா நன்றாக இருக்கும். நான் நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு நாள் நோ ஃபேப் இருப்பேன்னு. இந்த சமுதாயத்துக்கு நீங்க வேண்டும், உங்களை நேரில் பார்க்க ஆசைப்படுகிறேன், கண்டிப்பா வருகிறேன். வாழ்க வளமுடன். கார்த்திகை தீபம் தானே, எல்லாரும் நேரில் மீட் பண்ண போறோம், கண்டிப்பா வாங்க, எல்லாரும் பார்க்கலாம். அதுக்கான ஒரு காலத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஆச்சுங்களா. இன்னொரு 144 நாள் சேலத்து முடிஞ்சோம்னா கண்டிப்பா மீட் பண்ணுவோம். அடுத்தது போதைங்கிறத விட நம்ம கடுமையா எதிர்க்கிற சில விஷயங்கள் அப்படின்னா போதை பழக்கம். அது எந்த போதை பழக்கமா இருந்தாலும் நம்ம எதிர்க்கிறோம். இந்த போதை பழக்கத்தை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அரசியல்வாதி அரசியல் செய்பவர்களுக்கு கூட நம்ம சில ரெக்வஸ்ட் பண்ணியெல்லாம் பல வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் ஆச்சுங்களா. தேர்தல் சமயத்துல எல்லாம் அந்த போதை பழக்கத்துக்கு யார் குறைவா ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற மாதிரி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பல சகோதரர்கள் வருத்தப்பட்டாங்க நம்மளுக்கெல்லாம் எதுக்குன்னா அப்படின்னு. நான் எதுக்காக அதெல்லாம் பேசினேன்னா போதை ஒழிச்சே ஆகணும், மனசு மயங்கிருச்சுன்னா உடம்பு உயிர் அழிஞ்சு போயிரு சீக்கிரம். உடம்பு மனசும் நல்லா இருக்கணும்னா மனசு மயங்குற மாதிரி எந்த விஷயத்துக்குள்ளே சிக்கக்கூடாது, பலியாடுகளா மாறிடுவோம். பலியாடுகளா மாறிட்டோம்னா அப்புறம் நம்ம ஒண்ணுமே பிறவியே வீணா போயிடும். இந்த பிறவி வீணா போயிடும். ஒரு மனுஷன் ஒரு போதையில சிக்கினான்னா அவன் எல்லா தப்பையும் செய்யறக்க ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு செக்குன்னு தெரியாது, சிவலிங்கம்னு தெரியாது, போதையில் இருக்கிற மனுஷனுக்கு மனைவின்னு தெரியாது, அம்மானு தெரியாது, எல்லாமே மழுங்கி போயிரும், மூளை மழுங்கி போயிரும். வயசு 150 ஆகி கூட அப்படியே நிலைத்து முதுமக்கள் தாளியில போய் தன்னுடைய உயிரையும் சமாதி செய்து கொண்ட நம் முன்னோர்கள் வாழ்ந்த பூமியில இப்போ போதை அப்படிங்கிற 40 எல்லாத்தையும் நந்தவனத்தோராண்டி 4-6 புயவனை வேண்டி கொண்டு வந்தான் இந்த தோண்டி கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டின்னு அப்படியே ஒரு சரியான ஒரு கல்வி முறையும் ஒரு தெளிவான பாதையும் தெரியாததுனால அப்படியே வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. போதைங்கிற விஷயத்துக்குள்ளே சிக்கி போதை ரொம்ப கொடுமை, போதை ஆகவே ஆகாது, ஏதாவது ஒரு போதைக்குள்ள சிக்கிட்டேதான் வாழணுங்கிறாங்க. அது 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 ரொம்ப கொடுமை. அது போதை மொபைல் போதையுமா அப்படிதான், டிவி போதையும் அப்படிதான். இப்போ இந்த இந்த காலகட்டத்துக்கான போதை இதுதானே ஆச்சுங்களா. அந்த போதை இல்லைன்னா இந்த போதை, இந்த போதை இல்லைன்னா சுயின்ப போதை. இந்த ஏதாவது ஒன்றுல சுக்கிட்டே இருக்கணும், ஆனா தனக்குள்ள மட்டும் போயிடவே கூடாது, தனக்குள்ள மட்டும் போயிடவே கூடாதுன்ற வியல் நம்ம என்ன சொல்ல முடியும். ஆகவே சகோதரர்களே, நமக்குள்ள நிலைக்கிறதுக்கான நம்ம பாதை நம்ம கண்டுபிடிப்போம் ஆச்சுங்களா. இல்லைன்னா ஆற்றல் விரயம் பண்ணி 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 போதையினாலும் எல்லா விதத்திலையும் விரயம் பண்ணி பண்ணி தன்னுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து தான் கெட்டு தன் குடும்பம் கெட்டு நம்ம ஒட்டுமொத்த சந்ததிகளுக்கும் நம்ம துரோகம் பண்ணிடுவோம் ஆச்சுங்களா. துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்முடைய ஒரு 10,000 முன்னாடி எத்தனோ எவ்வளவோ பெரிய கொழுத்தாத்தா இருந்திருப்பார். 10,000 முன்னாடி தனக்கு ஒரு பையன் வந்து அந்த பையனை பொத்தி பொத்தி வளர்த்திருக்கிறார் ஒரு தாத்தா. அந்த தாத்தா அந்த பையன் வளர்ந்து இன்னமும் தன்னுடைய பசங்களை பொத்தி பொத்தி காப்பாத்தி பால் ஊட்டி சீராட்டி வளர்த்திருக்காங்க. இந்த மாதிரி 1000 இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தொடங்கின காலத்திலிருந்து இந்த ஒரு அணு தொடங்கின காலத்திலிருந்து ஒன்னை ஒன்று ஒன்றை ஒன்று ஒன்றை ஒன்று காத்து 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 காப்பாத்தி 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 பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு 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 ஓரறிவு ஈரறிவு மூணறிவு நாலறிவு அஞ்சறிவு 10,000 முன்னாடி இந்த தாத்தா அப்படியே 6 அப்படியே வந்து அத்தனை விஷயங்களாலும் காப்பாற்றப்பட்டு இங்க நம்ம வந்து உட்கார்ந்துருக்குறோம். அதுல எதுனாச்சும் ஒரு சின்ன இடத்துல ஒரு பிசுறு தட்டி இருந்தா நம்ம இல்லை கரெக்டா. நான் எல்லாருமே வீடியோ பாக்குறவங்களே சேர்த்து சொல்றேன். அப்போ இப்ப நீங்க இருக்கீங்கன்னா, இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குன்னு கவனிச்சுக்கோ.
அப்படி எல்லாம் கொஞ்சமாச்சு யோசிங்க. எவ்வளவு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கு, அந்த பொறுப்பை விட்டுட்டு போய் சுய இன்பம் இன்பத்து பின்னாடி போறது. ஏ விட்டல் பூச்சி மாதிரி, விட்டல் பூச்சி கூட பரவாயில்ல, இந்த ஈசல் பூச்சி மாதிரி போய் லைட்டில் விழுந்துட்டு சாகிறது, போதை மயக்கத்தில் சாகிறது, அப்படியே இருக்கிறவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? அதை நினைச்சு நம்ம வருத்தந்தாப்பட முடியும்? கல்லாத மூடரை காணவும் ஆகாதுன்ற திருமூலர் சொல்லி திருத்தவே முடியாது அப்படின்னா நமக்கு என்ன பண்ண முடியும்? ஆனாலும் சொல்லி வைப்போம். இப்ப வந்து யோசி பாருங்களேன், ஆட்டோமேஷனுங்கிறது வந்துருச்சு. நான் இப்ப உங்களுக்கு ஒரு தடவை ஒரு விஷயம் பேசி சொல்லிட்டோம், இது ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்போ இந்த வீடியோ எத்தனை நாள் வேணாலும் நெட்டில் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அதை பார்க்கும்போது யார் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் நான் அவங்க கிட்ட சொல்லிட்டே தான் இருக்கிறேன். அதே மாதிரி சித்தர்களும் ஆட்டோமேஷன் மாதிரி அவங்க எழுதி வச்சுட்டாங்க, திருமூலர் ஒன்று எழுதி வச்சுட்டாரு. அது ஆயிரம் 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 வருடம் கழிச்சு கூட இன்னைக்கும் நமக்கு திருமூலர் தான் சொல்லியிருக்கு, சொல்றாரு இதெல்லாம் வேண்டாம் ஆச்சுங்களா, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றது. அவர் இப்போ ஆயிரம் வருஷம் கடந்தாலும் திருமூலர் நமக்கு சொல்றாரு. அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அதே தான் நல்ல எவ்வளவு குருமார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ போதை வஸ்துக்களை வந்து எடுத்துக்கிறவன் வந்து வாழவே தகுதி இல்லாதவன், சரிங்களா? அவன் வாழ்வதற்கான தகுதியையே இழந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு திருமணமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஒரு போதை வஸ்துக்குள்ள சிக்கின ஒரு மனுஷனுக்கு கல்யாணம் தான் எதுக்கு? கல்யாணங்கிறது அது ஒரு போதை. அந்த போதையில் சிக்கினா அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாச்சும் உருவாகும், அடுத்த தலைமுறைக்காச்சு நம்முடைய ஆற்றலை எல்லாம் ஒட்டுமொத்த ஆற்றலையும் உயிராற்றலை கொடுத்து குழந்தையை உருவாக்கி நம்ம உடல் உழைப்பு மன உழைப்பு பாதுகாக்க வேண்டும், எல்லாத்தையும் சேர்த்து அந்த குழந்தையை வளர்த்தி கொண்டு வந்து அடுத்த மனித இனத்தை உருவாக்குறோம். அது கூட பரவாயில்ல. இப்ப அதே மோசமாய் சுய இன்பங்கிற போதை வந்துருச்சு. இப்ப இப்படி போயிட்டு இருக்குது உலகம் ஆச்சுங்களா. ரெண்டே பாதை தான், ஒன்னு நமக்குள்ள நிலைச்சு இறைநிலை அடையணும், அதை தகுதி வளர்த்திக்கணும். அதை விட்டீங்கன்னா இந்த பாதையில வந்துடணும், பாதையில் நடந்து வரணும். வராமட்டுட்டு இன்னொரு பாதை இருக்கு, அதுல கொஞ்சம் கொஞ்சமா சுய இன்பம் சிற்றின்பம் அந்த இன்பம் இந்த இன்பம் பண்ணி 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 இன்பத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி அடுத்தவங்களை ஏமாத்தி கஷ்டப்படுத்தி எல்லாமே பண்ணி கடைசியில் தானும் மறிஞ்சு போறது இன்னொரு பாதை இருக்கு. யாருக்கு என்ன பாதை வேணும் அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்குள்ள இருக்கிற இறைநிலை தான் முடிவெடுக்கணும் ஆச்சுங்களா. நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா மறைச்சிருது, மாயை மறைச்சு போய் போய் முட்டிட்டு இருக்கிறவங்களை நம்ம என்னதான் பண்ண முடியும் சொல்லுங்க பாக்கலாம். அவங்களுக்கு ஓரளவாயினும் மறைப்பு கம்மியா இருந்தா நம்ம சொல்றது புரியும், இல்லாதவங்களுக்கு ஒன்றும் பெருசா புரிய போறது இல்லை ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் ப்ரோ. ஹவு மெனி டேஸ் இயர்ஸ் யூ ஆர் இன் செலிபசி பிரம்மசரியா ஜெர்னி? ஆனா ஐ திங்க் திஸ் இஸ் தி ஒன்லி தமிழ் சேனல் விச் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிரம்மசரியா செலிபசி. கீப் கோயிங் ப்ரோ. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நாம் மட்டும் இல்லை, நீங்க எல்லாருமே பிரம்மச்சரியத்துல இருந்து பேசிட்டு தான் இருக்கீங்க கமெண்ட்ஸ்ல. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் போயிட்டு இருக்கோம். இன்னமும் சிலர் அப்பப்போ ஒரு சில வீடியோக்கள்ல மட்டும் பிரம்மச்சரியத்தை பத்தி பேசிட்டு அப்புறம் அவங்க ஆற்றல் விரயத்துக்கு சிக்கிட்டாங்கன்னா அப்புறம் பேசுறத விட்டுட்டு அப்புறம் மறுபடியும் வந்துட்டு அப்படியெல்லாம் நிலை இல்லாம பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம வந்து ஒரே ஸ்டாக்னண்டா இறைவன் தான் பாதை, பிரம்மச்சரியத்துல தான் நிலைக்கணும். திருமூலர் அவ்வளவு ஆழமா செய்யணும். நம்ம வந்து சோர்ஸ், நம்முடைய சோர்ஸ் திருமந்திரம், முன்னோர்கள் நம்முடைய சித்தர்கள். அது நம்ம அது இறைவனிடம் நம்மை கருவியாக்கிக்க வேண்டும், நம்ம அர்ப்பணிச்சிட்டோம். நீயே பார்த்துக்கோ என்ன நடந்தாலும் அப்படின்ட்டு அவன் பாதத்தில் நம்மளை நம்ம விட்டாச்சு. அப்போ பிரம்மச்சரியத்துல வந்து நம்ம நாட்களும் மாதங்களையும் கணக்கே போடுறோம். எவ்வளவு நாள் நீங்கள் இறைவனோடு இருக்கிறீர்கள் அப்படின்னா இறைவன் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் இறைவன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து பிரம்மச்சரியமே பாதையாக இறைவன் விதித்து விட்டார் ஆச்சுங்களா. அது பல முறை நம்ம வீடியோக்கள் சொல்லியிருக்கோம். நான் துபாயில இருந்த காலத்துல திரும்ப 12 வருடத்துக்கு மேல இருக்கும், 10-12 வருடம் இருக்கும் வைங்களேன். திருமணம் எல்லாம் நடந்து குழந்தையெல்லாம் உருவாகி வாழ்க்கையில ஏற்பட்ட சூழ்நிலைகள் காரணமாக தனிச்சு வந்து வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து எவ்வளவு தூரம் நம்ம பற்றா இருந்து அந்த பற்றை உடைச்சு இறைவன் வந்து எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே சும்மாதா அப்படின்னு உணர்த்தி அது அவ இறைவன் தான் உணர்த்துறாரு. இல்லைன்னா நம்ம வேலை வெளியில் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ உணர்த்தும் போதுதான் இது போல நம்ம குரு வேதாத்ரி மகரிஷி, குரு வேதாத்ரி மகரிஷி கிட்டத்தட்ட 20 வருடமாகவே அவருடைய பயிற்சிகளில் தான் இருக்கிறோம். அப்புறம் அப்பிருந்தே பிரம்மச்சரியம் பிளஸ் அதெல்லாம் தான் ஃபாலோ பண்ணிட்டே வந்தாலும் திருமணம்ங்கிற உறவுக்குள்ளே போய் சிக்கி அதுலயும் பல அனுபவங்களை பட்டு அதுலேருந்தும் வெளியில் வந்து அப்புறம் பிரம்மச்சரியமே வாழ்க்கை சித்தர்கள் தான் பாதை அப்படின்ட்டு தவமும் விந்துஜெய பயிற்சியும் ஆராய்ச்சிக்கே எடுத்தெடுத்து பண்ணிட்டு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பித்தோம். அது ஆரம்பித்து போக 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 கிட்டத்தட்ட 10 செலிபசி சேலஞ்சஸ் வந்தது. 10-11 சீசன் முடியும் போது இந்த ஈசனே வந்துட்டாரு கடைசியில். அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே சொல்றதுக்கு இல்லை. தவலிங்கேஸ்வரரே வந்து கோவிலாகவே நம்ம எழுந்தறிஞ்சு அருளிக்கிட்டாரு. நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் எல்லாரும் இணைஞ்சு அவ்வளோ பெரிய ஒரு கம்யூனிட்டியாக மாறி
லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அளவுல இருக்கிறது கூட இந்த அளவு பணம் பண்ணிருப்பாங்களான்னு தெரியாது. ஆனா இறையருளால பெரிய ஆட்கள் நமக்கு வந்து யாருமே சப்போர்ட் பண்ணல, பெரிய அளவுல பண்ணல, பெரிய அளவுலயும் இல்லை சின்ன அளவுல கூட பண்ணல. ஆனா நமக்கு நம்ம சேனலுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா, இந்த மாசம் ஒரு குறைஞ்ச வருமானம் வாங்கிட்டு இருக்கிற சகோதரர்கள் கூட, ஒரு 5,000-6,000 வருமானம் வாங்குறவங்க கூட ஒரு 500 ரூபா இருந்தாங்கன்னா எதனால பண்ணுங்கண்ணா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம நோக்கம் என்ன, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம எந்த பாதையில போயிட்டு இருக்கிறோம், நம்ம கிட்ட 1 ரூபாய் அதிகமா இருந்தா கூட அது நம்ம கம்யூனிட்டிக்காகத்தான் நம்ம பண்ண போறோம்னு தெரியும். அதுதான் அந்த நம்பிக்கையோடு அப்புறம் பயிற்சிகள்ல நம்ம வந்து அதுல வர்றது எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு கோவிலே வந்து சிவனாகவே வந்தாச்சு கடைசியில. அடுத்தது இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் பல நல்ல விஷயங்கள் நம்ம கம்யூனிட்டியை மேம்படுத்துவதற்கு, பலரும் இன்னமும் பலரும் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்கான பணிகளை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் பிரம்மச்சரியத்துல இருக்கீங்க எவ்வளவு நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மச்சரியத்துல இருந்தாலும் அந்த ஆற்றல்களையும் பிரம்மச்சரியத்துக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன். புரிஞ்சுதுங்களா, பிரம்மச்சரியத்துல எவ்வளவு நாள் இருந்தாலுமே ஆற்றல் டிரான்ஸ்மிட்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆற்றலை எனக்குள் உற்பத்தியாகும் எல்லா ஆற்றலையுமே செலிபஸிக்காகவும் பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காகவும் இன்னமும் பலரும் இதுல வலிமை அடையணும் அப்படின்னு சரண்டரைஸ் பண்ணிட்டேன். ஆச்சுங்களா, இறைவனிடம் அர்ப்பணிச்சாச்சு, அது காலங்கள் எல்லாமே அவரே முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு. ஆச்சுங்களா, எவ்வளவு வருடங்கள்னு கூட நம்ம கணக்கு எடுத்துக்கிறது இல்லை, இறைவனிடம் அர்ப்பணிச்சாச்சு, அந்த வருடங்கள் கூட இறைவனே வச்சுக்கிட்டோம்னு விட்டாச்சு. ஆச்சுங்களா, ஸோ அதனால நம்ம இதை பத்தி என்னதான் பேசுறது கேட்டுட்டே இருந்தாலும். ஆச்சுங்களா, இதுதான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. அப்போ என்னுடைய பர்சனல் அப்படிங்கிறத பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கிறது இல்லை. ஏன்னா நான் பர்சனலான மனிதனாகவே, பர்சனல்னா என்ன, என்னோட மொபைலு என்னோடது என்னோடது அப்படி அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு அளவுக்கு மேல போறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை. நம்ம பர்சனல் தனி மனிதன் தான், நமக்குள்ளதான் நம்ம எல்லாமே பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள அந்த உற்பத்தி ஆயிட்டு இருக்கிற எல்லா ஆற்றலுமே சமர்ப்பணம் ஆகிறது ஈசனுக்கு மட்டும்தான். நம்ம வீட்டு தோட்டம் இருக்கு, தோட்டத்துல ஒரு 100 தென்னை மரம் இருக்கும், அந்த 100 தென்னை மரமும் அதுல வர எல்லா காய்களும் எண்ணெயா மாத்தி ஈசன் கோயில தீபம் ஏத்திட்டே இருக்கு. 24 மணி நேரம் 3 தீபம் 4 தீபம் எரிஞ்சு இங்க தோட்டத்துல வர்ற விஷயங்கள் கூட சிவன் கோயிலுக்கு தான் நம்ம அர்ப்பணிச்சிடறோம். 2 நாட்டு மாடு இருக்கும், 2 நாட்டு மாடு வந்து அது பெருசா பால் கறக்காது இல்லைங்களா, அது வருடத்திற்கு 4-5 மாசம் பால் கறக்கலாம். அந்த பால் கறந்தாலுமே அது போடும் சாணம், அந்த பால் வந்தா நாய் இருக்கு பூனை இருக்கு அவைகளுக்கு கொடுத்துட்டு அந்த நாட்டு மாடுகளுக்கே குட்டிகளுக்கே கொடுத்தாலும் வர்ற சாணம் எல்லாமே ஈசன் கோயில அக்னிஹோத்ராக்கு பயன்படுத்தப்படும். இங்க நாம என்னுடைய ஆற்றல் மட்டும் இல்லாம இங்க தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரின்களின் ஆற்றலுமே இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆச்சுங்களா, அதனால வந்து என்னுடைய பிரம்மச்சரிய ஆற்றலையும் நான் எதுக்காக டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒருத்தர் 20 நாள் பிரம்மச்சரியத்துல இருந்து தனக்குள்ளேயே நிலைச்சு தவத்திலேயே இருந்து 48 நாள் 48 நாள் 48 நாள் 3 மண்டலம் இருந்துட்டாலே அவங்க எவ்வளவு தூரம் நல்ல ஸ்ட்ராங்கா போயிட முடியும். ஆச்சுங்களா, ஆனா தனக்குள்ள ஒடுங்கி ஒடுங்கி போயிட்டே இருக்கல தவத்திலேயே, ஆனா அது கூட தனக்கான ஒரு சுயமாக மாறிடும் அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாவற்றையும் பெரும்பாலும் ஈசனிடமும் பிரம்மச்சரிய கம்யூனிட்டிக்காகவும் அர்ப்பணிச்சு பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால காலங்கள் ஓடிட்டு இருக்குது. ஆச்சுங்களா, நாட்களையும் அதையும் கணக்கில் பண்ணோம்னா அது ஈசன் பாதத்துல வச்சாச்சு, கொடுத்த ஆற்றல நம்ம அதை எப்படி கவுண்ட் பண்ணி என்றதுன்னு சொல்றது சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டு ஒரு 10 ரூபா பணம் இருக்கு, இந்த ஏதோ ஒரு ஜோக் வரும் படையப்பா படத்துல, சட்டை என்றதுதான் சட்டை வந்து போட்டிருக்கிறது அவருதே ஆனா அது என்னோட சட்டை அப்படின்பாரு இல்லைங்களா, மாறி 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 சொல்லிட்டே இருக்கும்போது இது வந்து ஈசனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட விஷயம், என்னோடது என்னோட பிரம்மச்சரிய நாட்கள் என்னுடையதுன்னு இந்த சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அதை இறைவனுக்கு அர்ப்பணிச்சிட்டோம், ஆற்றலை அவனுக்கு அர்ப்பணிச்சிட்டு இருக்கிறோம். அப்ப அது என்னோடது, நான் கடந்துட்டேன் நான் இது அப்படின்னு எப்படி சொல்றது சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேளுங்க. 41 நாள் கடந்து வந்திருக்கோம், ஒரு சிலர் 41 நாளையே ஒரு மண்டலம் தருவாங்க, அப்படி இல்லை 48 நாள் தான் ஒரு மண்டலம், தொடர்ந்து பயணிக்கலாம். ஏன்னா 48 நாள் அப்படிங்கிறது ஒரு முறை ஒரு அமாவாசை பௌர்ணமி அமாவாசை முழுமையான சுழன்று அது முழுமையாக முழுமையடைஞ்சிருக்கும், அப்போ 48 நாள் வந்துடும், அதனால 48 நாள் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு வாரம் பிரம்மச்சரியத்தில் நிலச்சிட்டோம்னா அப்புறம் எளிமையா இருக்கும், தொடர்ந்து பயணிக்கலாம். சில சகோதரர்கள் வீடியோ சின்னதா போடுங்கன் இருக்காங்க, சின்னதா போடுறதுக்கு சார்ஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கு, அவ்வளவு அவசர அவசரமா விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறவங்க சின்ன சின்ன வீடியோஸாகவும் போடுவோம். பல்வேறு பிற மொழிகளில் இருப்பவர்களும் பிரம்மச்சரியத்தை பற்றி கேட்கறாங்க, அவங்களுக்கான ஒரு சில சொல்யூஷனுமே நம்ம உருவாக்குறதுக்கான முயற்சி கம்யூனிட்டியும் உருவாக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே உங்களுக்காக தான் அர்ப்பணிக்கப்படும் விரைவில். ஆச்சுங்களா, அதையும் நான் அறிவிக்கிறேன். எப்போதும் போல உங்களுடைய நீங்கள் எல்லோரும் இணைஞ்சு நம்ம பயணிப்போம். சரிங்களா, நம்ம பலமடைகிறது மட்டும் இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிற எல்லோருமே பலமடைகிறதுக்கு நம்ம உதவுறோம், சமுதாயத்துக்கு உதவுவோம்.
சரிங்களா? அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு துணையா இருக்கீங்க, இது வரைக்கும் துணையா இருக்கீங்க, இனிமேலும் அந்த துணையா ஈசன் ஈசனும் நீங்களும் ஒன்னா இணைஞ்சு நம்ம எல்லாம் போலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க்கை வளமுடன்.